நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் அணித்தலை நுடங்க. இந்த பாடலை பாடியவர் பெயர் சரியா தெரியல. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை காஞ்சி. பகையரசன் போருக்கு வந்துவிட அரசன் ஒருவன் காஞ்சி பூவை சூடி தன்னிடத்தை பாதுகாத்தல். அந்த திணை தான் காஞ்சி திணை. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை மகட்பாட் காஞ்சி. மகட்பாட் காஞ்சினா நின் மகளை தருக, உன்னுடைய மகளை தருக என்னும் தலைவனோடு மாறுபட்டு நிற்றல். அந்த துறை தான் மகட்பாட் காஞ்சி. இந்த பாடலையும் சில சொற்கள் நமக்கு என்னென்ன சரியாக தெரியல. அணித்தலை நுடங்க ஓடி மணிப்பொறி குரளம் குன்றி கொள்ளும் இளையோள் மாமகள் லென வினவுதி கேள் நீ எடுப்பவ மைந்த தந்தை இரும்பனை அன்ன பெருங்கை யானை கரந்தையஞ்செருவின் பெயர்க்கும் பெருந்தகை மன்னர்க்கு வரைந்திருந்தனே. பாடலின் விளக்கம்: அழகும் இளமையும் மிகுந்து விளங்கிய பெண் ஒருத்தியை கண்ட தலைவன் ஒருவன் அவளை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தோடு அவள் யார் என்று கேட்டதும் அதற்கு அருகில் இருந்த ஒருவர் அளித்த விடையும் தான் இந்த பாடலினுடைய விளக்கமாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய இடையில் தலை உடை அணிந்த இளம் பெண்ணுறுத்தி அந்த தலை உடை அசையுமாறு ஓடி சென்று அங்கிருந்த அழகிய புள்ளிகளை உடைய குஞ்சிமணி கொத்துக்களை சேகரித்து கொண்டிருக்கிறாள். அந்த வழியாக வந்த தலைவன் ஒருவன் அந்த இளம் பெண்ணை பார்க்கிறான். இளமையும் இவ்வளவு அழகும் பொருந்திய இவள் யார், இவள் யாருடைய மகள் என்ற எண்ணத்தோடு, இவளை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தோடு அவள் யார் என்று அருகிலிருந்த ஒருவரை கேட்கிறான். அதற்கு அழகும் இளமையும் பொருந்திய இவள் யாருடைய மகள் என்று கேட்கிறாயே, நான் சொல்கிறேன் கேள் என்று அவர் வந்து பதில் சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா, இந்த பெண்ணினுடைய தமையன்மார் படைக்கலங்களை எடுத்தால் அதற்கு எதிராக எவரும் படையெடுக்க அஞ்சுவர், அத்தகைய ஆண்மை பொருந்தியவர் தான் இந்த பெண்ணினுடைய தமையன்மார். இவள் தந்தையோ பகைவர் யானை படைகளை தான் ஒருவனாகவே கரந்தை கொடி நிறைந்த விளை வயலிலேயே நின்று வென்ற ஒரு யானையை தனி ஒருவனாக நின்று வென்ற பெருந்தகையாளனான ஓர் அரசிளைஞனுக்கு, வீரமும் பெருந்தன்மையும் மிக்க ஓர் அரசிளைஞனுக்கு இவளை வரைந்தும் இருக்கின்றான், திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளான். அதனால் இவளை குறித்து நீ ஏன் எண்ணுகின்றாய் என்று இவள் யாருடைய மகள் என்று கேட்ட ஒரு தலைவனிடம் அருகில் இருந்தவர் பதில் சொல்வதாக இந்த பாடலை மிக அழகாக புலவர் அமைத்திருக்கிறார். நன்றி. வாழ்க வளத்துடன்.